ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிறந்தது முதல் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை பிறந்தது முதல் அதனுடைய வாழ்நாள் முழுக்க அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய உடல் அமைப்பு, அதனுடைய மன எண்ணங்கள், மன ஓட்டங்கள், தன்னுடைய செயல்பாடுகள் இவை அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு உதவி செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா சாப்பாடு தான். ஒரு குழந்தை முத முத எடுத்துக்கிற சாப்பாடு தன் தாயினுடைய பால். அதுபோல் ஒரு அமிர்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தாய்ப்பால் தொடங்கி குழந்தைங்களாக இருந்து வளர்ந்து பெரியவங்களாகி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்முடைய குணங்களை தீர்மானம் செய்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த உணவுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போ குழந்தைங்க அப்படிங்கிறத நம்ம வயது வாரியாக கொஞ்சம் பிரித்து பார்க்கலாமா? பிறந்தது முதல் ஒரு 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க, முதல்ல அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு மிக முக்கியமான உணவே தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை தவிர வேறு எந்த ஆகாரமும் இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அது 4 மாதம் 6 மாதம் அப்படிங்கிறது குழந்தையினுடைய எடை, மருத்துவரினுடைய ஆலோசனை அதை பொறுத்து நமக்கு அமையும். சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு முத முத 5 மாசத்தில் சோறு ஊட்டலாம், 4.5 மாசத்தில் சோறு ஊட்டலாம், இதெல்லாம் நம்ம முதன் முதல்ல சாதம் ஊட்டுறது அப்படின்னு ஒரு விசேஷம் வச்சு ஆரம்பிக்கிறோம். அப்படி உணவை குழந்தைங்களுக்கு அறிமுகம் பண்ணும்போது தாய்ப்பாலுக்கு அப்புறமா குழந்தைக்கு உணவு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அப்படி நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்திலிருந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது 3 வயது வரை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோம். இந்த 6 மாசத்திலிருந்து 3 வயது வரை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முதல் உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீர்த்தன்மையாக முதல்ல கொடுத்தோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கஞ்சி பதத்தில் குழந்தைக்கு கொடுத்தணும். எடுத்த உடனே சோற்றை வச்சு அது வாயில் திணிக்க முடியாது. அப்போ குழந்தைக்கு கொஞ்சம் கஞ்சியாக சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம், ராகி கஞ்சி கொடுக்கலாம். இதற்காக கடைகளில் விற்கப்படும் விசேஷமான உணவுகளை வாங்கித்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சாதத்தை நல்ல குழைய வச்சு அதில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு அப்படியே படிப்படியாக முன்னேறிக்கிட்டே வாங்க. 7 மாசம் ஆச்சா 8 மாசம் ஆச்சா 9 மாசம் ஆச்சா இட்லி கொடுக்கலாம். அந்த சாதத்தோட சேர்த்து நம்ம என்ன கொடுக்கலாம்? ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு அதை குழந்தைக்கு கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைக்கெல்லாம் நல்ல ஒரு 1/2 உருளைக்கிழங்கு 1/4 உருளைக்கிழங்கு 1 கேரட்டு நல்ல சாதம் உப்பு போட்டு நல்ல வேக வச்சு மசிச்சு குழந்தைக்கு கொடுத்தோம்னா அருமையான உணவு அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் கீரை கொடுக்கலாம். நிறைய பேர் குழந்தைக்கு கீரையா, 1 வயசு 1.5 வயசு குழந்தைக்கெல்லாம் கீரை எதுக்கு, கீரை எல்லாம் வேண்டாம், கீரை சாப்பிட்டா வயிற்றுக்கு ஆகாதுன்பாங்க. அப்படிலாம் இல்லை, குழந்தைகளுக்கு அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் நல்ல கீரை, கீரைன்னா அப்படியே பொரியல் பண்ணி கொடுக்கறதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் சாதத்தோடே போட்டு வேக வச்சு அதை நல்ல மசித்து குழந்தைக்கு நம்ம கொடுத்து பழகணும். அப்புறம் இந்த எடுத்து சாப்பிட்ற வயசுன்னு ஒன்று வரும் பாருங்கள், குழந்தைக்கு அதுவாக பொறுக்கி பொறுக்கி சாப்பிடும். அந்த மாதிரி நேரத்தில் கேரட் இருக்கு இல்லையா, அதை நல்லா 1/2 பாயிலாக வேக வச்சு அதை குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அந்த பல்லு வளரும் போது அப்படியே நறுக்கு 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 நறுக்குன்னு அது கடித்த மாதிரியே இருக்கும். தேவையில்லாமல் எதையும் போய் குழந்தைங்க கடித்து பழகாது. இதுக்காக கடிக்கிறதுக்குன்னே சில பொருள்கள் விற்கிது, அதை வாங்கி கொடுத்து குழந்தைங்க கடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதில் 4 கேரட் துண்டு உள்ளே போச்சுன்னா அது நமக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கேரட் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை நம்ம கொடுத்தோம்னா தான் மூளை சரியான வளர்ச்சி பெறும். மருத்துவர் ஆலோசனைப்படி குழந்தைக்கு பழங்கள் கொடுக்கலான்னா வாழைப்பழம், அதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான பழம். அந்த வாழைப்பழம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பழகலாம். அதிலும் மலை வாழைப்பழம் ரொம்ப விசேஷமானது. அது ரொம்ப விலை ஜாஸ்திங்க, அதெல்லாம் எங்களால் வாங்க முடியாதே அப்படின்னா சாதாரணமான நாட்டுப்பழம் கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்போ 3 வயது வரைக்கும் அந்த 2 வயசை தாண்டினாலே குழந்தைங்க நல்லா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பல் வந்ததுக்கப்புறம் அது அவங்களுக்கு என்ன பிடித்தமான உணவுகளோ அந்த உணவுகளை தாராளமாக நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்க்கணும். இந்த 3 லிருந்து 6 வயசு அப்படிங்கிற பகுதியில் குழந்தைங்களுக்கான சாப்பாட்டை அலட்சியப்படுத்தாம நேர நேரத்துக்கு நம்ம ஊட்டணும். எத்தனை தரங்க ஒரு குழந்தை சாப்பிடும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதுங்க எங்க வீட்டு புள்ள அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாளில் குழந்தைங்க நிறைய சாப்பிடணுங்க. 5 தரம் இல்லை, 6 முறை குழந்தைங்க சாப்பிடணும். ஏன்னா அதுங்களுக்கு நல்ல உடல் உறுப்புகள் வளரக்கூடிய காலம் இந்த காலம். அதனால் கொழுப்பு சத்து வேணும், இரும்பு சத்து வேணும். என்ன கொடுக்கலாம் குழந்தைக்கு? எல்லாமே கொடுக்கலாம். பேரீச்சம்பழம் குழந்தைக்கு கொடுக்கலாம், கீரை நல்லா குழந்தைங்களுக்கு தினம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பழங்கள்,
ஆப்பிள் கொடுக்கலாம், ஆரஞ்சு கொடுக்கலாம், எல்லா விதமான பழங்களும் கொடுக்கலாம். பழங்கள் கொடுக்கலான்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு அதை அப்படியே சாராக்கி குழந்தைக்கு டம்ளரில் ஊற்றி குடிச்சுக்கோ சாமின்னு கொடுப்பாங்க. அந்த தப்பை எப்பயுமே பண்ணாதீங்க. குழந்தைங்களோ பெரியவங்களோ பழங்களை துண்டு துண்டாக சாப்பிடுங்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த பழமாக இருந்தாலும் அதை கடித்து சாப்பிட்றது, இல்லைனா அந்த இயற்கையாக அந்த பழம் எப்படி இருக்கோ அப்படியே அந்த பழத்தை சாப்பிட கொடுக்கல. இப்போ மாம்பழத்தை நீங்கள் ஜூஸ் எடுத்து கொடுக்கறத விட அதை நறுக்கி துண்டு துண்டாக போட்டு இதை தோலோடு சேர்த்து சாப்பிடு சாமி அப்படின்னு குழந்தைக்கு சொன்னீங்கன்னா அந்த பழத்தை சரியாக சாப்பிடுவது எப்படி அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கும். அதனால் நல்ல பழங்கள், அதுக்கப்புறம் நெய், பால், பருப்பு, தானியங்கள், சுண்டல், இது எல்லாமே இந்த வயசில் குழந்தைங்களுக்கு பழகிடணும். நல்ல நெய் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, அது நல்ல கொழுப்பு சத்தை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும். ரெண்டு தோசை சாப்பிடுதா, நல்ல நெய் ஊற்றி குழந்தைகள் தோசை ஊற்றி கொடுங்க. அதே மாதிரி பருப்பு போட்டு சாப்பிடுதா, நல்ல நெய் விட்டு குழந்தைங்களுக்கு அந்த பருப்பு சாதம் கொடுத்து பழகணும். அப்போ தான் எலும்புகளினுடைய அந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உடம்பு இருக்கும். சின்ன வயசு தான், நல்லா இப்போ ஓடும், ஆனால் இன்னும் வளரணுமே. அதனால் அதற்கு ஏற்ற உணவுகளாக பார்த்து இந்த காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகணும். இதுக்கு அடுத்த வயசுன்னு பார்த்தீங்கன்னா 6-12 வயசு வரைக்கும் வச்சுக்குவோமே. ஏன்னா டீனேஜ் பசங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பெரியவங்களாயிடுறாங்க 13 வயசுக்கு மேலே. அதனால் 6-12 வரைக்கும் விதமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுகிற வயதே இந்த வயது தான். நம்ம கொடுத்ததை 6 வயசு வரைக்கும் வாய்மூடி சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளைங்க 6 வயசுக்கு மேலே என்ன தெரியுமா பண்ணோம், எனக்கு இது வேணாம், எனக்கு அது வேணாம், நான் பால் குடிக்க மாட்டேன், நான் நெய் சாப்பிட மாட்டேன், நான் பொங்கல் சாப்பிட மாட்டேன், நான் தோசை சாப்பிட மாட்டேன், எனக்கு உப்புமா பிடிக்காது, எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, எனக்கு மாங்காய் பிடிக்காதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டையே தயார் பண்ணிக்கிட்டு வரேன். இது எங்கேருந்து வருது, குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிடுறாங்களா, ஸ்கூலில் ஒரு பையன் சொல்லுவான், டேய் நான் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்டா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா, இவனுக்கும் அது அப்படியே மனசில் பதிஞ்சிடும், ஓ நம்மளும் சாப்பிட வேணாம் போல இருக்குது, பிடிச்சதா சாப்பிட்டுக்கலான்னு நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணோம், நோ நோ நோன்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், புத்திசாலித்தரமாக அது எதுக்கெல்லாம் நோ சொல்லுதோ அதுக்கெல்லாம் நம்மளும் திரும்ப நோ சொல்லிடணும், கிடையாது இதை தான் நீ சாப்பிடணும், இன்றைக்கி வீட்டில் உப்புமா தான், நீ உப்புமா தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லை உனக்கு என்ன தங்கம் வேணும், உடனே செஞ்சு தரேன், நூடுல்ஸ் வேணுமா, இந்தோ இரு இப்போவே கிண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு கிண்டி கொடுத்து கொடுத்து வளர்த்தோம்னா நாளைக்கு அது சாப்பிட்றதுல ஆரோக்கியம் இருக்காது, சுவை மட்டுமே இருக்கும். நாக்கிற்கு சுவை தரும் எந்த பொருளும் உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமானா, இருக்காது. அதனால் குழந்தைகளுக்கு அறுசுவை உணவும் கொடுக்கணும். இந்த வயசில் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும், குறிப்பாக குழந்தைகளின் நினைவாற்றலை வளர்க்கும் வண்ணமான உணவுகள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். மூலிகைகளை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து பழகணும். மூலிகைன்னா என்னங்க, நாங்கள் போய் பெரிய பெரிய மூலிகையாக தேடிட்டு வந்து சாப்பாட்டில் சேர்க்குறோமா, இல்லை. தூதுவளை அப்படின்னு ஒரு கீரை இருக்கு, அது ரொம்ப 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 அற்புதமான கீரை, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் சட்னி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வல்லாரை அப்படின்னு ஒரு கீரை இருக்கு, இதை சாப்பிட்டா ரொம்ப ஞாபக சக்தி வளரும். ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, வல்லாரை சாப்பிட்டால் எல்லாரையும் வெல்லலாம் அப்படின்னு, உடலுக்கும் ஆரோக்கியம், மூளைக்கும் ஆரோக்கியம். இந்த மாதிரி கீரை வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். கீரைன்னா நமக்கு தெரிஞ்சது முருங்கைக்கீரை, அரைக்கீரை, இதே நாங்கள் கொடுக்குறோன்னா இதுவும் சத்தானது தான். முருங்கைக்கீரையில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது, கண்டிப்பாக முருங்கைக்கீரை கொடுக்கணும். அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு பச்சை நிற காய்கறிகளை சாப்பிட வச்சு நம்ம பழக்கணும், குறிப்பாக வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயெல்லாம் அவ்வளவு நல்ல சத்துகள் இருக்குது, சேப்பங்கிழங்கு அதிலேயும் உடலுக்கு தேவையான மிக மிக நல்ல சத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை எப்படி திட்டமிட்டு உண்ணுவது அப்படிங்கிற ஒரு ஞானத்தை, அறிவை குழந்தைங்களுக்கே நம்ம ஏற்படுத்திடணும். இது வேணும் இது வேணாம் அப்படின்னு அந்த வயசில் அவங்களுக்கு தீர்மானிக்க தெரியணும். பசி வந்துருச்சுமா, எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு அவங்களா சொல்லி இன்னது வேணும் இன்னது வேணாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அறிவை குழந்தைகளுக்கு வளர்க்கக்கூடிய காலம். குழந்தைங்க சாப்பிட்ற அந்த ஒரு பிளேட்டை நீங்கள் பார்த்தீங்க, ஒரு 10 வயசு பையனோ பொண்ணோ சாப்பிட்ற அந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, அது பச்சை நிறத்தில், மஞ்சள் நிறத்தில், சிவப்பு நிறத்தில் இருக்குது, அதில் வெள்ளை நிறம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது அப்படின்னா குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிடுது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிருக்கும். நிறைய காய்கறி வச்சு சாதம் அளவாக வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சோறு சாப்பிட்றா அதாண்டா சத்து அதாண்டா சத்துன்னு சோறாக வச்சு திணிச்சோம்னா ஒன்று குழந்தை இந்த சைஸில் வளரும், இல்லைனா இந்த சைஸில் வளரும். அப்படி வளர்ந்து என்ன பிரயோஜனம்,
ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்து பழகணும். அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சை, இந்த மாதிரி உலர்ந்த திராட்சை வகைகள், உலர் பழங்கள், கொட்டை வகைகள், இது எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க. காலையில் எழுந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூலிகை டீ குடித்து நம்ம பழக்கலாம். ஒரு புதினா டீ குடிக்கலாம், துளசி டீ குடிக்கலாம். இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக எந்திரிச்ச உடனே காஃபி போட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது தப்பு, அதை பெற்றோர்கள் நிறுத்திடணும். உணவு காலை உணவில் நல்ல அருமையான இயற்கை தானிய வகைகள்லாம் சேர்த்து இட்லி, நல்ல சாம்பார், அஞ்சோ பத்தோ குழந்தைங்க நல்ல தாராளமாக சாப்பிட்லாம். நல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்ல இட்லி போட்டு சாம்பார் போட்டு குழந்தைக்கு கொடுங்க, அருமையான உணவு. அது மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவு, மதியம் நிறைய காய்கறி கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாலைன்னு ஒன்று வந்ததுன்னா ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸுன்னு குழந்தைங்க போட்டு எங்களை பாடாப்படுத்துதுங்க அப்படிங்கிறது பெற்றவர்களுடைய ஒரு பெரிய புலம்பலாக இருக்குது. இப்போ இந்த லாக்டவுன்லாம் வருது இல்லைங்களா, இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் எந்த கடையை போய் பார்த்தீங்கனாலும் முதல்ல அந்த கடையில் காலி ஆகிற பொருள் என்ன தெரியுமா, ஸ்நாக்ஸ் தான். இந்த தின்பண்டங்களை தான் முதல்ல போய் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு கிடைக்கவே கிடைக்காது, பஜ்ஜி மாவு ஆஹா யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் எல்லாம் வாங்கி கொண்டு போய் அடுக்கி வச்சுக்கிட்டேன் குழந்தைக்கு, அம்மா எனக்கு ஏதோ கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குதுமா அப்படின்னா, அப்படியா இங்கே வா இந்த பேக்கெட்டில் இருக்கு பாரு எடுத்து கட் பண்ணி போட்டு சாப்பிடு அப்படின்னு நல்ல ஒரு பேக்கெட் சிப்ஸை எடுத்து நல்லா கட் பண்ணி குழந்தைக்கு போட்டு சாப்பிடுன்னா அது குழந்தை வயிற்றை தான் நிரப்புமே தவிர அதுக்கு அது ஆரோக்கியம் அல்ல. எப்போவுமே பெற்றவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெளியில் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவுகள் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி இல்லாமல் தயவு செய்து கொடுக்காதீங்க. அதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள்லாம் குழந்தைகளினுடைய உறுப்புகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்கிறாங்க, இளம் வயதிலேயே பல குழந்தைகளுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணம் இது போன்ற உணவுகளை குழந்தைகள் உண்பதனால் தான் அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி உணவுகளை கொடுக்காதீங்க. ஸ்நாக்ஸ்னால் நம்மெல்லாம் சாப்பிடாததா, வீட்லேயே செஞ்சு கொடுங்க, முறுக்கு செஞ்சு கொடுங்க, அதிரசம் செஞ்சு கொடுங்க. எங்கங்க நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்க சாப்பிடணும்ல அப்படின்னா சாப்பிட பழகணும். வீட்டிலேயே பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம், வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு முறுக்கு சுட்டு கொடுக்கலாம், வீட்டிலேயே கொழுக்கட்டை பண்ணி கொடுங்க, பால் கொழுக்கட்டை. எவ்வளோ வகை வகை வகையான உணவுகள் நம்ம வீட்டில் தானே தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒவ்வொரு தாயும் கண்டிப்பாக இந்த உணவு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்தைங்களை ஆரோக்கியமாக நம்ம வளர்க்க முடியும். இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு ஒன்று குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கங்க, அதிலிருந்து அவங்கள எப்படி மாற்றுறதுன்னே தெரியல. இப்போ நீங்கள் பாருங்கள், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குன்னா பீஸா பிடிக்கும், பர்கர் பிடிக்கும், ஃப்ரைஸ் பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய உணவுகளை நாங்கள் என் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா இந்த உணவுகள் ஆபத்தானது அப்படிங்கிறத, ஆரோக்கியம் அற்றது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இப்போ குழந்தைங்களாம் நீங்கள் நினைக்கலாம், அப்போ இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே கூடாதாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம். எப்போ சாப்பிட்லாம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீஸா சாப்பிட்லாம், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பர்கர் சாப்பிட்லாம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதையாவது நம்ம வச்சுக்கணும். நாங்கள் ரொம்ப சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா அதை விட்டுட்டு 2 நாளைக்கு 1 தரம், 3 நாளைக்கு 1 தரம், வாரா வாரம் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செய்து நம்ம மறந்துடணும். நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களை வீட்டிலையே நம்ம செஞ்சு வீட்டிலையே நம்ம சாப்பிட்டு பழகணும் அப்படின்னா உடம்புக்கு அது மேலும் வலிமையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி உணவில் சின்ன 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 மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்து அடடா நாம் இவ்வளவு நாள் இப்படி தப்பாக சாப்பிட்டுட்டோமே அப்படின்னா கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுடைய உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கங்க குழந்தைங்களே. பெற்றவங்க நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த உணவில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. அதுக்கு இது சரியான நேரம் தான், லாக்டவுன் டைம் தான். அதனால் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானதும் சுவையானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அந்த உணவை நம்ம செஞ்சு கொடுத்து அந்த உணவு மேலே குழந்தைக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தி அதை குழந்தைங்களை உண்ண வைத்து ஆரோக்கியமாக இந்த குழந்தைங்களை பேணி பாதுகாக்கலாம். இந்த மாதிரி நல்ல பதிவுகளை நம்ம கேட்டு பயனடைந்த மாதிரி நம்மை சார்ந்தவர்களும் கேட்டு பயனடையணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பதிவுகளை பலருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும்
மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.